பிள்ளைகளே ஓகே, நாங்கள் கடந்த வகுப்பில் என்ன செய்த நாங்கள் என்று கேட்டால் பண்பறி பகுப்பு. கடந்த வகுப்பில் நாங்கள் என்னென்று கேட்டால் பண்பறி பகுப்பை பற்றி பார்த்த நாங்கள் என்னென்று கழிஞ்சு பாருங்கள் பிள்ளைகள், இங்கே கவனிக்கும். கடந்த வகுப்பில் பண்பறி பகுப்பு என்ற ஒரு இதில் நாங்கள் தொடங்கி நாங்கள் பண்பறி பகுப்பு. ஓகே, பண்பறி பகுப்புண்டா என்னென்று சொன்னாங்கள், என்ன தெரியாத கற்றையங்கள் கொண்ட கரைசலில் இருந்து என்ன கற்றையன் உள்ளது என பரிசோதனை வாயிலாக வாய்ப்பு பார்க்கறது தான் என்ன சொன்னாங்கள், பண்பறி பகுப்புன்னு சொன்னாங்கள். சரி, ஓகே, உங்களுக்கு அடுத்து பிறகு என்ன சொன்ன என்ன சொல்லப்பட்டது என்று கேட்டாடா, என்ன கற்றையன்களுக்கான பண்பறி பகுப்பு ஆனது, கற்றையன்களுக்கான பண்பறி வகுப்பு பரிசோதனையானது ஐந்து கூட்டங்களாக பிரிச்சனாங்கள். முதலாவது பண்பறி வகுப்பு கூட்டம் ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு என என்ன அஞ்சு வகைப்படுத்தினாங்கள். சரி, கடந்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பண்பறி வகுப்பு கூட்டம் ஒன்றை பற்றி. ஓகே, பண்பறி வகுப்பு கூட்டம் ஒன்றில் நாங்கள் பொதுவாக என்ன சோதனை பொருள் சேர்க்கிறாங்கள், ஐதான குளிர்ந்த ஏச்சியல், ஐதான குளிர்ந்த ஏச்சியல் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறாங்கள். பண்பறி வகுப்பு கூட்டம் ஒன்றுக்குரிய கற்றையன்களாக பிவி டூ ப்ளஸ், ஏஜி ப்ளஸ், ஹெச்ஜி டூ டூ ப்ளஸ் ஆகிய கற்றையங்கள் பண்பறி வகுப்பு கூட்டம் ஒன்று என்று சொன்னாங்க. அதில் பண்பறைப்பு கூட்டம் ஒன்றில் என்ன வீழ்வடிவின் ஃபார்மேட் என்ன வேறு குளோரைட் என்ற வீழ்வடிவாக்கப்படும். பிபிசிஎல் டு ஏஜிசிஎல், ஏஜி டு சிஎல் டூ என்ற வீழ்வடிவு ஆகிய வீழ்வடிவு பண்பறைப்பு கூட்டம் ஒன்றில் புறப்படும் என்று சொன்னாங்கள். மூன்று குளோரைட் வீழ்வடிவுகளும் என்ன கலர் என்று படித்தினாங்கள், வெள்ளை நிற வீழ்வடிவுகள் என்று பார்த்தினாங்கள். பிறகு நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் என்று கேட்டால், அந்த பிவிசிஎல் டூ அந்த வெண்டு அந்த பிவி டூ ப்ளஸ் இந்த உறுதிப்பாட்டு பரிசோதனையை பற்றி காய்ச்சிருக்கிறோம். ஏன் அந்த பண்பறைப்பு கூட்டம் ஒன்றில் புறப்பட்ட வெண்ணிற வீழ்வடிவுகளில் ஒரு பகுதி நீர் சேர்த்து சூடாக்க கரைஞ்சு குளிர விட அதே ஊசி பளிங்கான வெண்ணிற வீழ்வடிவு வந்தால் அது பிவிசிஎல் டூ என்று சொன்னாங்க. அடுத்தது இல்லாட்டி எனது அந்த வென்ற வீழ்வடிவின் ஒரு பகுதி செறிந்த ஏச்சியலோட சிக்கலையன் தோன்றி கரையுமாயின் அதுவும் என்ன வேறு பிவிசிஎல் டூ என்று கதைச்சிருக்கிறோம். அடுத்தது ஏஜி ப்ளஸுக்கான உறுதிப்பாட்டு பரிசோதனை சொன்னாங்கள், என்ன இந்த பண்பறைப்பு கூட்டம் ஒன்றில் புறப்பட்ட வெண்ணிற வீழ்வடிவுகளில் மிகையான ஐதான என்ஹெச்ஓஎச்சில் அமோனியா நீர்க்கரசில் கரைகிறது ஏஜிசிஎல். ஓகே, அப்படி அந்த ஏஜிசிஎல் மிகையான அமோனியா நீர்க்கரைசலில் கரைந்து நிறமற்ற கரைசலை தரும். நீங்கள் பிறகு அந்த நிறமற்ற கரைசலுக்கு நீங்கள் ஐதான வண்ணமிலத்தை துளி துளியாக சேர்க்க மீண்டும் அதே வெண்ணிற வீழ்வடிவு புறப்படும். அப்போ இதை வச்சுக்கொண்டு அந்த வீழ்வடிவு ஏஜிசிஎல்லான்னு உறுதிப்படுத்தலாங்கள். சரி, அப்போ இவ்வளோ தான் பண்புறைப்பு கூட்டம் ஒன்றில் நாங்கள் சகிச்சிருக்கிறோம். அதனை தொடர்ந்து நாங்கள் என்ன விஷயம் பார்த்தோம் என்று கேட்டாடா, என்ன பண்புறைப்பு கூட்டம் ரெண்டு பிள்ளைகள், பண்பறை வகுப்பு கூட்டம் ரெண்டுக்குரிய சோதனை பொருளாக நாங்கள் என்ன பயன்படுத்தினாங்கள், ஐதான ஏச்சியல் கம ஏஸ் டு எஸ், ஐதான ஏச்சியலும் ஏஸ் டு எஸ்ஸும் சேர்த்தனாங்கள். சரி, அடுத்த பண்பறைப்பு கூட்டம் ரெண்டில் இருக்கிற வீழ்வடிவின் அமைப்புகள் சியுஎஸ், ஹெச்இஎஸ், பிஐ டு எஸ் த்ரீ, எஸ்பி டு எஸ் த்ரீ, எஸ்என்எஸ், சிடிஎஸ், எஸ்என்எஸ் டூ, ஏஎஸ் டு எஸ் த்ரீ, ஏஎஸ் டு எஸ் ஃபைவ். அத்துடன் பண்பறைப்பு கூட்டம் ஒன்றுக்குரிய கட்டையங்களும் கூட்டம் ரெண்டுக்குள்ள தப்பி வந்தால் அதுவும் பண்பறைப்பு கூட்டம் ரெண்டில் பிவிஎஸ் ஏஜி டு எஸ் என்ற சல்ஃபைட் வீழ்வடிவு புறப்படும். உங்களுக்கு தெரியும் பண்பறைப்பு கூட்டம் ரெண்டு என்ற வீழ்வடிவின் ஃபார்மேட் என்ன, வீழ்வடிவின் ஃபார்மேட் சல்ஃபைட் வீழ்வடிவுகள் என்று காய்ச்சிருக்கிறோம் பிள்ளைகள். விளங்குதா, விளங்குதா? சரி, அப்போ நாங்கள் உங்களுக்கு பண்பறைப்பு கூட்டம் ரெண்டுக்குரிய பரிசோதனையில் உங்களுக்கு தேவை ஏன் ஐதான ஏச்சியல் சேர்த்து தான் ஏஸ் டு எஸ் சேர்க்கணும், தனியாக ஏஸ் டு எஸ் போட்டால் சேர்த்தா என்ன பிரச்சனை வெறுமென்று பார்த்துருக்குறோம். சரியா, அதனை தொடர்ந்து புறம் என்ன பார்த்துனாங்கள் என்று கேட்டால், ஐதான ஏச்சியலுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய ஐதான ஏச்சியலும் தசமூண்டு எம்மா தான் இருக்கணும், அதை விட செறிவு கூடினா என்ன பிரச்சனை வெறுமென்று சொல்லியிருக்கிறேன். செறிந்த ஏச்சியலில் இந்த பயன்படுத்தின என்ன பிரச்சனை வருமென்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம். சரியா, ஓகே, அப்போ நான் இன்றைய வகுப்பில் நான் பிரதானமாக என்ன விஷயத்தை கதைக்க போகிறோன்னு கேட்டால், நாங்கள் இப்போ பண்பறைப்பு கூட்டம் ஒன்றுக்குரிய என்ன பரிசோதனைகளும் அதன் உறுதிப்பாட்டு பரிசோதனையும் படிச்சிருக்கிறோம், பண்பறைப்பு கூட்டம் ரெண்டுக்குரிய பரிசோதனை படிச்சிருக்கிறோம். இந்த இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கொண்டு இதில் வர இதில் என்ன எவ்வாறான கேள்வி என்ன உங்களுக்கு, அதாவது ஃபைனல் பேப்பரில் அதாவது இறுதி பரீட்சையோ தவணை பரீட்சைகளில் உங்களுக்கு எப்படி இந்த கேள்வி வெறுமென்று உங்களுக்கு நான் இன்றைக்கு இந்தியா வகுப்பில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரியா பிள்ளைகள், வடிவாக கவனிச்சு கொள்ளுங்கோ.
இப்போ இதில் நான் இப்போ என்ன அந்த கேள்வி வினாக்களை அணுகிய பிறகு நாங்கள் இதுண்ட என்ன பண்பறைப்பு கூட்டன் ரெண்டு உறுதிப்பாட்டு பரிசோதனையை பிற பார்ப்போம். அது நாங்கள் இப்போ என்ன கேள்விக்கு வருவோம். ஓகே ஓகே பிள்ளையர் வடிவாக கவனிங்கோ. கேள்வி உங்களுக்கு தெரியும் பண்பறை வகுப்பில் இன்னும் கப அதாவது கற்ற வினாக்கள் ஒரு எஸ்ஏ பண்பறை வகுப்பு தழுவி ஒரு கேள்வி வரும். பண்பறை வகுப்பும் அளவு வகுப்பும் சேர்ந்து ஒரு கேள்வி வரும். இப்போ அந்த கேள்வி எவ்வாறு அணுகிறது, அந்த கேள்வி எவ்வாறு அணுகிறன்ற விஷயத்தை நான் இப்போ பார்க்க போகிறேன். சரி வடிவாக கவனிங்கோ. கலவை ஆனது இரு உலோகங்களின் உப்புக்களை மாத்திரம் கொண்டுள்ளது. ஓகே பிள்ளைகள், உப்பு அண்டு கேட்டால் அதில் என்ன இருக்குமாடா, கற்றேன் இருக்கும் அன்னேன் இருக்கும். சரி கொண்டுள்ளது. இக்கலவையில் செய்யப்பட்டுள்ள பரிசோதனைகளும் அவதானங்களும் கீழே தரப்பட்டுள்ளது. ஒரு அவதானம் தரப்பட்டுள்ளது. சரி ஓகே பிள்ளைகள், அதாவது என்னென்று கேட்டால் ஒரு மாதிரியில் ரெண்டு உலோக உப்புக்கள் இருக்கு, ரெண்டு உலோக உப்பு இருக்கு. அந்த உலோக உப்புல இருக்கிற கற்றேன்களை இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அடையாளப்படுத்துகிற மெதட் இன்றைக்கு இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது அதில் முதலாவது என்ன, சோதனை அவதானம். சோதனை அவதானங்கள் ரெண்டு முதல் ஒரு என்ன ஒரு உங்களுக்கு ஒரு குளம் தந்திருக்கு. முதலாவது இது கலவையானது காட்சி வடித்த நீரில் கரைக்கப்பட்டது, நிறமுடைய கரைசல் புறப்பட்டது. சரி உங்களுக்கு இப்படி உங்களுக்கு முதலாவது இந்த முதலாவது பரிசோதனை என்ன செய்யணும்டா, அந்த அந்த ரெண்டு உப்புக்களை உப்புகள் கொண்ட கலவையை காட்சி வடித்த நீரிலாம் கரைக்கிறோம், அவதான நிறமுடைய கரைசல் புறப்பட்டது. உங்களை கேள்வி வெறுமென்று கேட்டால் இந்த மேற்கூறப்பட்ட அந்த ஒவ்வொரு பரிசோதனைகளின் அனுமானங்களை எடுத்துக்கூறி அந்த கற்றேன இனங்கான சொல்லி கேள்வி வாரது. அப்போ நீங்கள் இந்த கலவை காட்சி வடித்த நீரில் கரைக்கப்பட்ட போது நிறமுடைய கரைசல் புறப்பட்ட என்று கேட்டீங்களா, நீங்கள் என்ன அனுமானத்தை எடுப்பீங்கள், எந்த அனுமானத்தை எடுப்பீங்கள் என்று கேட்டாடா உங்களுக்கு தெரியும். டீக்குழு கற்றையன்கள், தாண்டல் உலோக டீக்குழு கற்றையன்கள் பொதுவாக நீர்க்கரசல் நிறத்தை காட்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு உங்களுக்கு பிள்ளைகள் படிச்சிருப்பீங்கள் எஸ்குழு மூலகங்களில் எஸ்குழு கற்றையன்களுக்கு நிறம் இருக்கா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு என்ஏ பிளஸ் ஏக்வாஸ் நிறம் இருக்கா, நிறம் இல்லை. கே பிளஸ் ஏக்வாஸ் நிறம் இருக்கா பிள்ளைகள், கே பிளஸ் ஏக்வாஸ் இதுவளுக்கு நிறம் இல்லை. அப்போ உங்களுக்கு எஸ்குழு கற்றையன்களுக்கு பொதுவாக நீர்க்கரசல்ல நிறம் இல்லை. ஒரு நீர்க்கரசல்ல நிறத்தை காட்டுற என்று கேட்டாடா கட்டாயம் அது டீக்குழு கற்றையன்களாகத்தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் டீக்குழு மூலகங்கள சிறப்பியல்புகள் நாலு. முதலாவது டீக்குழு மூலங்கின்ற பிரதான நாலு சிறப்பியல் வந்து கேட்டால் உங்களை முதலாக சொல்லணும். அது என்ன, மாறுபட்ட வலுவளவுகளை அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வலுவளவு எடுக்கும் என்று முதலாவது இதை போடுவீங்கள். இரண்டாவது நீங்கள் என்ன சொல்லுவீங்களண்டா, அது உருவாக்கும் கற்றையன்கள் அவ் டீக்குழு உலோகங்கள் உருவாக்கும் கற்றையன்கள் பெரும்பாலும் நீர்க்கரசல்ல நிறத்தை காட்டும். விளங்குதா பிள்ளைகள், ஒரு டீக்குழு கற்றையன்கள் பொதுவாக நீர்க்கரசல்ல நிறத்தை காட்டும். ஒரு டீக்குழு கற்றையன்கள் நீர்க்கரசல்ல நிறத்தை காட்டணுமெண்டா அந்த கற்றையன்களில் அந்த டீக்குழு கற்றையன்களில் என்ன அதாவது சோடியாக்கப்படாத டீ இலத்திரன்கள். உதாரணத்துக்கு இந்த கவனிங்கோ பிள்ளைகள், இந்த கவனிங்கோ வனேடியத்தை எடுத்துக்கொள்ளுவோம் என்று கேட்டால், சரி வனேடியம் அணுவன் 23 இதில் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d3 ஓடு வயசு அவங்க கூட தான் 3d3 4s2 உங்களுக்கு வனேடியம் 3+ அயனை உருவாக்குது. உதாரணத்துக்கு வனேடியம் 3+ அயனை உருவாக்குது. வனேடியம் 3+ அயனை உருவாக்குது. வனேடியம் 3+ அயனை உருவாக்கணும் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும்
இதுல வனேடியம் 3+ அண்டா என்ன பிள்ளைகள் மூன்று இலத்திரன் 3+ அண்டா இந்த மூன்று இலத்திரன் இழந்து வனேடியத்தில் இருந்து மூன்று இலத்திரன் இழந்து தான் 3+ வரும் அப்போ 3+ வரும் என்று கேட்டால் அப்போ இதில் 3+ என்று கேட்டால் முதல்ல அதை மூன்று இலத்திரன் இழக்கணும் அந்த மூன்று இலத்திரன் இதில் இழக்கணும் முதல் 4:2 ரெண்டு இலத்திரனும் 3D3 இருந்து ஒரு இலத்திரன் இழக்கும் அப்போ ஒரு இலத்திரனை இழந்தால் இதில் பிள்ளைகள் இங்கே கவனித்து கொள்ளுங்க இதில் உங்களுக்கு இது இல்லத்தில் இப்போ 1:2, 2:2, 2P6, 3:2, 3P6 ரெண்டும் இதில் 3D-யிலிருந்து ஒன்று முழக்கப்பட்டு இப்போ 3D2 உங்களுக்கு தெரியும் டி வசதி மட்டத்தில் 5 ஓபிட்டல்கள் இருக்குது 5 ஓபிட்டல்களும் என்ன வேறு ஒரு குறித்தோர் உபசக்தி மட்டத்தில் இருக்கிற குறித்தோர் உபசக்தி மட்டத்தில் இருக்கிற ஓபிட்டல்கள் எல்லாம் சமசக்தி அப்போ டி உபசக்தி மட்டத்தில் 5 ஓபிட்டலும் இருக்குது இந்த 5 ஓபிட்டல்களும் சமசக்தி சமசக்தி இதை சொன்னவரார் கன்ஸ் கன்ஸ் என்ற ஒரு விஞ்ஞானியால் சொல்லப்பட்டது சரியா பிள்ளைகள் அப்போ இதில் 3D2 இப்படி இருக்கும் ஓகே இதில் உங்களுக்கு தெரியும் இதில் டண்டு பாருங்க பிள்ளைகள் டண்டு சோடி இல்லாமல் இருக்கிறார் அப்போ சோடி இல்லாமல் இருக்கிறபடியாக கட்டாயம் இது என்ன செய்யும் நிறத்தை காட்டும் வனேடியம் 3+ உங்களுக்கு தெரியும் நீர்க்கரச நிலையில் வனேடியம் 3+ நீர்க்கரச நிலையில் என்ன கலரை எடுக்குமெண்டா க்ரீன் பச்சை நிறத்தை எடுக்கும் விளங்குதா அப்போ ஒரு டீ குழு உலோகங்கண்ட சிறப்பியல் முதலாவது என்ன சொன்னால் மாறுபட்ட வலுவளவுகளை அல்லது மாறுபட்ட ஒட்சியேற்றனை எடுக்கும் அடுத்தது அது உருவாக்கும் கட்டேன்கள் நீர்க்கரசல்ல பொதுவாக நிறத்தை காட்டும் ஒரு டீ குழு கட்டே நீர்க்கரசல் நிறத்தை காட்டணுமெண்டா நீங்கள் வடிவாக கவனித்து கொள்ளுங்க என்ன சோடியற்ற டி இலத்திரன் சோடி இல்லாத டி இலத்திரன் இருந்தால் அது என்ன செய்யும் நிறத்தை காண்பிக்கும் சரியா ஓகே பாருங்க இதில் பேர் ரெண்டு இலத்திரன் சோடி இல்லாமல் இருக்கிற மூன்றாவது டி குழு மூலத்தின சிறப்பியல்வு அது சிக்கல் அயன்களை அல்லது சிக்கல் சேர்வைகளை தோற்றுவிக்கக்கூடியது நாலாவது சிறப்பியல்வு ஊக்கிகளாக என்ன ஊக்கிகளாக டி குழு உலோகங்கள் அல்லது அவற்றின் சேர்வைகள் ஊக்கிகளாக தொழிற்படும் இந்த நாலும் தான் டி குழு உலோகங்கள்ல சிறப்பியல்வுகள் இப்போ நீங்கள் டி குழு உலோகங்கள்னு சிறப்பியல்னு ஒரு கேள்வி கேட்டால் சில பிள்ளைகள் எழுதுவீங்கள் என்ன என்ன டி குழு உலோகங்கள் மின் கடத்து திறன் கூடியது என்ன வெப்ப கடத்து திறன் கூடியது உருகுநிலை ஏனைய உலோகங்களின் ஒப்பிடுகையில் கூடியதுன்னு போடுவீங்கள் ஆனால் அது சரி ஆனால் உங்களுக்கு திருத்தமான முதல் அந்த இந்த 4 சிறப்பியல் எழுதினா பிறகு அங்கெல்லாம் அடுத்த இப்போ நான் சொன்ன வெப்ப கடத்து திறன் மின் கடத்து திறன் பிறகு சொல்லலாம் டீக்குழு உலோகங்களுக்குரிய அதாவது தனித்துவமான ஒரு சிறப்பியல்வு தான் நீங்கள் முதலாளிங்க கொடுக்கணும் மாறுபட்ட வலுவளவு நீர்க்கரசல்ல அது உருவாக்கும் கட்டியன்கள் நீர்க்கரசல் நிறத்தை காட்டும் மற்ற சிக்கலையன் சிக்கல் சேர்வைகளை தோற்றுவிக்கும் நாலாவது ஊக்கிகளாக தொழிற்படும் சரியா ஓகே அப்போ உங்களை எஸ்குழு கட்டியன்களுக்கு பொதுவாக நீர்க்கரசல்ல நிறம் இல்லை எஸ்குழு கட்டியங்கள் நீர்க்கரசல் நிறம் இல்லை டி குழு கட்டையங்கள் பொதுவாக நீர்க்கரசல நிறத்தை காட்டும் ஒரு டி குழு கட்டையங்கள் நீர்க்கரசல நிறத்தை காட்டணும்டா அதில் சோடியற்ற டி இலத்தன் இருக்கணும் சரி பிள்ளைகள் இந்த கவனிங்கோ இப்போ நான் பார்ப்போம் என்று கேட்டேன் இந்த கவனிங்கோ இதில் உங்களுக்கு தெரியும் கலவை காட்சி வடித்த கலவை காட்சி வடித்த நீரினால் கரைக்கப்பட்டது நிறமுடைய கரைசல் புறப்பட்டது அப்போ நீங்கள் இதிலிருந்து என்ன அனுமானம் எடுப்பீங்கள் முதலாவது பரிசோதனையிலிருந்து என்ன அனுமானம் எடுப்பீங்கள் என்று கேட்டாடா என்ன தாண்டல் உலோக டீ குழு கட்டேன்கள் காணப்படலாம் என்ற ஒரு விஷயம் எழுதுவீங்க முதலாவதுலேருந்து நீங்கள் என்னத்தை உயிர்த்தறீங்க அந்த நிறமுடைய கரைசல் நிறமுடைய கரைசல் என்று கேட்டால் அப்போ இந்த உப்பில் இருக்கிற கட்டேன்கள் பொதுவாக தாண்டல் உலோக டீ குழு கட்டேன்களாக இருக்கும் சரி ஓகே அடுத்த விஷயம் அன்றைக்கு கடைசி வகுப்பில் படித்தனாம் பாரடா கலவையின் நீர்க்கரசலுக்கு 5 ஏச்சியல் சேர்க்கப்பட்டது வெள்ளை நிற வீழ்வடி புறப்பட்டது பிள்ளைகள் ஓகே இந்த கவனிங்கோ உங்களுக்கு அந்த கலவேண்ட நீர்க்கரசலுக்கு 5 ஏச்சியல் சேர்க்கிறோமடா 5 ஏச்சியல் சேர்க்க வெள்ள வீழ்வடி வருது அப்போ உனக்கு 5 ஏச்சியல் சேர்க்கிறது சரியா அதாவது டில் ஏச்சியல் டைலூட் அதாவது டில் ஏச்சியல் சேர்க்கிறோம் டில் ஏச்சியல் சேர்க்கிறோம் டில் ஏச்சியல் சேர்க்கிறோம் டில் ஏச்சியல் சேர்க்க உங்களுக்கு
வெள்ளை வீழ்வடிவு பெறப்படுதுன்னு கேட்டால் இது என்ன பரிசோதனை சொல்லப்பட்டது? பண்பறிவோப்பு கூட்டம் உண்டு. பண்பறிவோப்பு கூட்டம் ஒன்று தான் ஐ பண்பறிவு கூட்டம் ஒன்று சோதனை. ஐதான குளிர்ந்த ஏச்சியல், ஐதான குளிர்ந்த ஏச்சியல் சேர்க்க வெள்ளை நிற வீழ்வடிவு பெறப்படுவதில் இருந்து கட்டாயம் அதில் என்ன இருக்குடா? பண்பறிவோப்பு கூட்டம் ஒன்றுக்குரிய கற்றன் இருக்குன்னு முடிவெடுப்பீங்கள். அப்போ உங்களுக்கு இந்த கவனிங்கோ பிள்ளைகள், இந்த கவனிங்கோ என்ன, கலவையின் நீர்க்கரசலுக்கு ஐதான ஏச்சியல் சேர்க்கப்பட்டது, வெள்ளை வீழ்வடிவு புறப்பட்டதில் இருந்து நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்கள் என்று கேட்டால், இதில் பண்பறிவோப்பு கூட்டம் ஒன்றுக்குரிய கற்றன்களான பிபி டூ ப்ளஸ், ஏஜி ப்ளஸ், ஏஜி டூ டூ ப்ளஸ் இருக்கலாம். ஏன் வெள்ளை வீழ்வடிவு வருது? அப்போ மூன்று கற்றன்களும் இருந்துரு, மூன்று கற்றன்களில் இது மூன்று கற்றன்கள் இருக்கலாம். அப்போ அந்த வெள்ளை வீழ்வடிவு சில அது இப்போ இருக்கிற ஒரு கட்டேன் இருந்தாலும், இப்போ பிபி டூ ப்ளஸ், ஏஜி டூ டூ ப்ளஸ் இல்லாமல் ஏஜி ப்ளஸ் இருந்தாலே ஐதான ஏஜி சேர்க்க வெள்ளை வீழ்வடிவு வரும். அப்போ இதை வச்சுக்கொண்டு அந்த வெள்ளை வீழ்வடிவு பிபிசிஎல் டு ஏஜிசிஎல், ஏஜி டு சிஎல் டு இருக்கலாம்னு எடுப்பீங்க. இருக்குமென்று சொல்ல மாட்டேன், ஏன், மூன்றில் ஏதோ ஒன்று இருக்கலாம். ஓகே, சரியா? அப்போ உங்களுக்கு டண்டாவது பரிசோதனையில் இருந்து நீங்கள் என்ன அனுமானம் எழுதி கொள்ளுவீங்கள் என்று கேட்டால், இதில் பண்பறிவோப்பு கூட்டம் ஒன்றை சேர்ந்த கற்றன்களான பிவி டூ ப்ளஸ், ஏஜி ப்ளஸ், ஏஜி டூ டூ ப்ளஸ் இருக்கலாம். அடுத்த பார் பிள்ளைகள், அடுத்த வசனத்தை பார். மேலே டண்டில் பெற்ற வீழ்வடிவு வடிக்கப்பட்டு ஐதான அமோனியாவுடன் பரிகரிக்கப்பட்டது, வீழ்வடிவு கரைந்து நிறமற்ற கரைசல் வருதுடா. சரி, இந்த பிள்ளை இந்த வடிவை கவனிச்சு கொள்ளுங்கோ. இங்க பாருங்க, இதில் ஐதான ஏச்சியல் சேர்க்க இதில் என்ன வெறுமன்னா உங்களுக்கு தெரியும், என்ன, ஏஜி சிஎல் இந்த வீழ்வடி வரலாம், அல்லது பிபிசிஎல் டூவாக இருக்கலாம். அந்த வெள்ளை வீழ்வடி பிபிசிஎல் டூவாக இருக்கலாம், அதே நேரத்தில் ஏஜி டூ சிஎல் டூவாக இருக்கு. இந்த மூன்று பிள்ளைகள், இந்த மூன்று வீழ்வடிவுகளில் மிகையான ஐதான அமோனியம் ஹைட்ரோக்சைடில் கரைகிறது என்ன பிள்ளைகள், ஏஜிசிஎல். அப்போ அந்த பண்பறிவோப்பு கூட்டம் ஒன்றில் புறப்பட்ட அந்த இந்த வெண்ற வீழ்வடிவு என்ன வெண்ண வீழ்வடிவு, ஏஜிசிஎல்லாக தான் இருக்கும். எனவே அதில் இருந்து இதில் உள்ள கற்றையன் என்ன கற்றையன் அம்மா, ஏஜி ப்ளஸ் என்று முடிவெடுக்கலாம். சரியா? அப்போ பிள்ளைகள் இங்கே வடிவாக கவனிங்கோ, இங்கே பாருங்கோ, இதில் ஏஜிசிஎல், இதில் ஏஜிசிஎல்லுக்கு என்ன, எக்ஸஸ் மிகையான ஐதான அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்க உங்களுக்கு நிறமற்ற கரைசல் எது வரும், ஏஜி என்ஏஎச் த்ரீ டுவைஸ் ப்ளஸ் சிஎல் மைனஸ். இதான் என்ன பிள்ளைகள், நிறமற்ற கரைசல், நிறமற்ற கரைசல் புறப்படும். மற்ற பிபிசிஎல் டூவோ ஏஜி டூ சிஎல் டூவோ எக்ஸஸ் அமோனியாவில் கரையாது. சரி, ஓகே, நாங்கள் இந்த ஏஜி என்ஏ த்ரீ டுவைஸ் ப்ளஸ் சிஎல் மைனஸ் இது கட்டாயம். இதுக்கு நாங்கள் இப்போ பிள்ளை எரிஞ்ச கவனிங்கோ, அடுத்த விஷயம் பார்ப்போம். இதில் ஏஜி என்ஏ த்ரீ டுவைஸ் ப்ளஸ் மிக அமோனியால் கரைஞ்சு, ஏஜிசியில் மிக அமோனியால் கரைஞ்சு இப்படியான அமைப்பு தான் பெறும் பிள்ளைகள், விளங்குதா? இதுக்கு நாங்கள் ஏச்என்ஓ த்ரீ, ஏச்என்ஓ த்ரீ சேர்க்க போகிறோம். ஏச்என்ஓ த்ரீ சேர்க்க அண்டை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தந்த நான் என்னென்று கேட்டால், ஏஜி ப்ளஸ் இந்த சிக்கலைனில் நேர்கோட்டு வடிவத்தில் இப்படி இருக்கும், நேர்கோட்டு வடிவத்தில் இப்படி இருக்கும், நேர்கோட்டு வடிவத்தில் இருக்கு, லைன் என்ன, லீனியர் ஷேப், நேர்கோட்டு வடிவம். இப்போ நாங்கள் ஏச்என்ஓ த்ரீ என்ன செய்வேன், ஏச்என்ஓ த்ரீ உங்களுக்கு தெரியும், ஏ இதில் இதில் கவனித்து கொள்ளுங்கோ, இதில் ஏச்என்ஓ த்ரீ என்ஏஎச் த்ரீ இருக்கு, இந்த என்ஏஎச் த்ரீ என்ன செய்வார் என்று கேட்டாடா,
HNO3 ல இருக்கிற H+ H+ கண்டு இப்படி ஈதர் பண்ண இப்ப குடுக்க வளக்கிடுவேன் அப்ப முதல் பிள்ளை அழிஞ்ச கவனிங்கோ இதுல முதல் Ag+ க்கு அமோனியா தனிச்சுடைய கொடுத்து கொண்டிருந்தவர் கொடுத்து இப்படி நிறமட்ட கரைசலா இருந்தது உங்களுக்கு இதுக்கு அமிலம் சேர்க்க அமிலம் சேர்க்க இந்த அமிலத்தை கண்டனோட இந்த NH3 தனிச்சுடைய இதுக்கு கொடுப்பேன் கொடுக்க இந்த பிணைப்பு என்ன செய்யும் பிள்ளைகள் இப்போ உடையும் புடைப்பு உடையக்க அமோ NH3 H+ சேர்ந்து NH3 H+ சேர்ந்து என்ன செய்யுமண்டா NH4+ ஆக மாறும் வெளியில் போயிடும் NH4+ வெளியில் போனனோட Ag+ இந்த செறிவு இப்போ என்ன செய்யும் கூட்டப்படும் Ag+ இந்த செறிவு கூட்டப்பட்டு உங்கள் இதில் Ag+ இந்த செறிவு கூட்டப்பட்டு அப்போ NH3 NH4+ வெளியில் போயிடுவேன் இது அப்படியே வெளியில் NH4+ போனால் இந்த Ag+ இது வெளியில் இருக்கிற அந்த Cl- சேர்ந்து என்ன வெறும் AgCl என்ற வெள்ள நிற வீழ்வடிவு மீண்டும் பெறப்படும் சரியா இதில் மீண்டும் பரப்போம் ஓகே இப்போ இதில் உங்களுக்கு என்ன விஷயம் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இதில் பண்பறிவோப்பு கூட்டம் ஒன்றில் மிகை அமோனியாவில் கரைகிறது AgCl AgCl மிகை அமோனியாவில் கரைஞ்சு AgNA3 2+ Cl- நிறமற்ற கரைசலை தோற்றுவிக்கும் இது உங்களை இந்த நிறமற்ற கரைசலுக்கு நீங்கள் திருப்பி ஒரு அமிலத்தை சேர்ப்ப மாட்டோம் நாங்கள் இப்போ இதுக்கு ஐதான H1O3 சேர்க்க மீண்டும் அதே AgCl என்ற வெள்ள வீழ்வடி புறப்படும் அப்போ இதில் இருந்து அந்த Ag+ நாங்கள் என்ன செய்யலாம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அப்போ முதல் என்ன செய்யுமான்னு கேட்டால் அமோனியா Ag+க்கு தனிச்சோடியை கொடுத்து இந்த நிறமற்ற சிக்கலைனா உருவாக்கி நிறமற்ற கரைசலாக இருந்தது சரியா இப்போ இதுக்கு நாங்கள் அமிலம் சேர்க்க இந்த NH3 H+ கண்டனோட தனிச்சுடைய இதுக்கு கொடுக்க வலுக்கிடைக்க இந்த பிணைப்பு பிரேக் ஆகும் இந்த பிணைப்பு பிரேக் ஆகி இந்த Ag+ அந்த வெளியில் Cl- சேர்ந்து வெள்ளங்கள் வெள்வடியை தோற்றுவிக்கும் அப்போ உங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் இப்போ நாங்கள் HNO3க்கு பதிலாக சார் என்னென்று கேட்டால் ஏதாவது ஒரு NA+ NNO3யை சேர்த்தா இதில் AgCl வில்வடி வெறுமன்ற ஒரு கேள்வி கேட்டான் ஒரு பையன் வேற அது ஏனென்று கேட்டால் என்ன NA3 என்ற இதை NA+ அகற்றாகாது ஆனால் H+ NA3 சேர்ந்து அங்கால NA3 வெளியில் அகற்றக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ வெறும் அப்போ இதுக்கு நாங்கள் முதல் அமிலம் சேர்க்க அமிலம் என்ன செய்யும் அந்த NA3யோட சேர்ந்து NH4+ வெளியில் போகிறபடியாக தான் திருப்பி இந்த AgCl என்ற வெள்ள வில்வடி புறப்படும் சரியா ஓகே பிள்ளைகள் இந்த வடிவாக கவனித்து கொள்ளுங்கோ இதில் உங்களுக்கு இதில் முதலாவது என்ன கலவை நீர்க்கரசலுக்கு ஐதான ஏற்றியை சேர்க்க வெள்ள வீழ்வடி வந்து கேட்டால் அப்போ இதிலேருந்து என்ன அனுமானம் எழுதுவீங்க பண்பறிவோப்பு கூட்டம் ஒன்றை சேர்ந்த கட்டேன்களான Pb2+ Ag+ Ag2+ ஆகிய கட்டேன்கள் இருக்கலாம் அப்போ அடுத்தது மூன்றாவது பரிசோதனை என்ன மேலே தண்டில் பெற்ற வீழ்வடிவு அப்போ அந்த வீழ்வடிவு எதாக இருக்கலாம் PbCl2 அந்த வீழ்வடிவு PbCl2 இருக்கலாம் AgCl இருக்கலாம் Ag2Cl2 இருக்கலாம் ஆனால் ஐதான அமோனியா மிகையா சேர்க்க கரைகிறன்று கேட்டால் கட்டாயம் அந்த வீழ்வடிவு எதாக இருக்கும் AgCl வீழ்வடிவாக தான் இருக்கும் அப்போ இதில் இருந்து அதில் இருக்கிற அந்த உப்பில் இருக்கிற கற்றையன் என்ன கற்றையன் என்று முடிவெடுத்தலாம் Ag+ என்று முடிவெடுக்கலாம் அப்போ அந்த ரெண்டு உப்புன்னு சொன்னாங்க அப்போ ஒரு உப்பில் இருக்கிற கற்றையன் என்ன கற்றையன் Ag+ என்று கண்டுபிடிச்சாச்சு ஓகே பிள்ளைகள் அடுத்த விஷயம் பேரடா மேலே ரெண்டில் பெற்ற வடிதிரவம் உங்களுக்கு ரெண்டாவது பரிசோதனை உங்களுக்கு இங்கே கவனிங்கோ இதில் ரெண்டாவது பரிசோதனையில் முதலாவது ரெண்டாவது பரிசோதனையில் அந்த 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 உப்பின்ற நீர்க்கரசலுக்கு ஐதான ஏச்சியல் சேர்க்க உங்களுக்கு தெரியும் என்னென்று கேட்டால் இதில் என்ன வீழ்வடி புறப்படும் இந்த வீழ்வடிவில் இந்த மூன்றும் இருக்கலாம் என்று முதல் ஜோஜி போட்டு அந்த வீழ்வடிவு எது AgCl தான் என்று நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே அது ஓகே இனி பண்பறிப்பு கூட்டம் ரெண்டு செய்ய போகிறோம்னா இந்த வீழ்வடிவுக்கு மேலே இந்த கரைசல் இருக்கும் அப்போ நாங்கள் இதில் இந்த கவனிங்கோ இதில் என்ன செய்வீங்களா ஒரு சோதனை குழாய் எடுத்து இதில் என்ன புனலை வைப்பீங்க ஒரு வடிதாளை இதில் என்ன செய்வீங்க மடித்து வச்சுட்டு இந்த வீழ்வடிவு கொண்ட கரைசலை இதுக்குள்ளே ஊற்றுறீங்க
ஊர்த்தேக்க இதுக்குள்ளே இந்த வடிதாளுக்குள்ள வீழ்வடி படியும் வடிதிரவம் கரைசலுக்குள்ள வரும். இந்த வடிதிரவத்துக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பண்பரவப்பு கூட்டன்ட்டு செய்கிறோம். அப்போ இந்த வடிதிரவம் என்ன செய்கிறோம்னு கேட்டால், அமில ஊடகமாக இருக்கும். ஏனடா முதல் பண்பரப்பு கூட்டம் ஒன்றுக்கு ஐதான ஏச்சியல் சேர்க்கிறோம், அதில் இருக்க சிஎல் மைனஸ் சேர்ந்து சிஎல் மைனஸ் தான் இந்த கட்டையன்களை வீழ்வடிவாக்கினது. அப்போ இந்த ஏச் ப்ளஸும் கரைசலில் இருக்கும். அப்போ இந்த வடிதிரவம் அமில ஊடகம். அப்போ இந்த வடிதிரவத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த வடிதிரவத்துக்கு நீங்கள் என்னென்று கேட்டால், ஏஸ்டுஎஸ் வாயு பாருங்கள் டண்டில் மேலே ரெண்டில் பெற்ற வடிதிரவத்தின் ஏஸ்டுஎஸ் வாய் கும்முடிடப்பட்ட வீழ்வடிவு எதுவும் புறப்படவில்லை. அப்போ இதில் இந்த உப்பு இந்த ஆரம்ப உப்பு கரைசலில் பண்பறிவோப்பு கூட்டன் கண்டை சேர்ந்த கட்டையன்கள் இருந்திருந்தால் கட்டாயம் என்ன செய்யும், வீழ்வடிவு புறப்பட்டிருக்கும். அப்போ இதில் வீழ்வடிவு எதுவும் இல்லையென்று கேட்டால், அப்போ இதிலிருந்து என்ன முடிவெடுப்பீங்களா, என்ன உப்பில் பண்பறிவோப்பு கூட்டன் கண்டை சேர்ந்த கட்டையன்கள் இல்லையென்று முடிவெடுத்தாச்சு. விளங்குதா? அப்போ இதில் பார், மேலே ரெண்டில் பெற்ற வடிதிரவத்துக்கு ஏஸ்டுஎஸ் வாயு கும்முடிடப்பட்டது, வீழ்வடிவு எதுவும் புறப்படவில்லை என்று கேட்டால், இதில் பண்பறிவோப்பு கூட்டம் ஒன்றை சேர்ந்த கூட்டம் தண்டை சேர்ந்த கட்டங்கள் இல்லை என்று முடிவெடுக்கலாம். சரி, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இந்த வாடுங்க பிள்ளை, எரிஞ்ச கவனிங்கோ. மேலே நாளில் பெற்ற வடிதிரவம் கொதிக்க வைக்கப்பட்டு சிறிதளவு அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ரோக்சைடு துளி துளியாக சேர்க்கப்பட்டது, பச்சை நிற வீழ்வடி பெறப்பட்டது. பிள்ளைகள் நாலின்ற வீழ், அதாவது நாலாவது பேர், நாலாவது ப்ரொசீஜரை பேர், மேலே ரெண்டில் பெற்ற வடிதிரவம் ஏஸ்டுஎஸ் வாயு வீழ்வடி எதுவும் பண்பரப்பு கூட்டம் ரெண்டு இல்லைன்னு முடிவெடுத்தாச்சு. பிறகு இந்த இந்த ஏஸ்டுஎஸ் செலுத்தின அப்புறம் ஒன்றும் சேஞ்சில்லை, அந்த வடிதிரவத்தை நான் வெப்பப்படுத்துகிறோம். ஏன் வெப்பப்படுத்துகிறோம்னு கேட்டால், கரைசலில் இருக்கிற ஏஸ்டுஎஸ் வாயு அகற்றது. ஏன் நாங்கள் இதுக்குலாம் ஏஸ்டுஎஸ் வாயு செலுத்தி பார்த்தோம், நாங்கள் பண்பரப்பு கூட்டம் ரெண்டு இருக்கோண்டு இல்லை, ஆனால் ஏஸ்டுஎஸ் வாயு செலுத்தி பார்த்தனாங்களா, ஆனால் இல்லை. இனி அந்த வடிதிரவத்தை என்ன செய்கிறோம் பிள்ளைகள், கீட் பண்ணுறோம், சூடாக்குறோம்டா. சூடாக்க என்ன செய்யும், அந்த வடிதிரவத்தில் இருக்கிற ஏஸ்டுஎஸ் வாயு என்ன என்ன செய்யும் பிள்ளைகள், வெளியில் போயிடும். வெளியில் போயிடும், வெளியில் போயாச்சு. இனி பிள்ளை நான் புறவு பார்ப்போம், அடுத்த வகுப்பு பார்ப்போம். இதற்கு சிறிதளவு அமோனியம் குளோரைட் அமோனியா ஏக்குவாஸ் உங்களுக்கு பண்பறிவோப்பு கூட்டம் மூன்றுக்குரிய சோதனை பொருள் உங்களுக்கு தெரியணும். அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைட், அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைட் சேர்க்க பச்சை நிற வீழ்வடிவு புறப்பட்டது. பிள்ளைகள் வடிவாய்ந்த கவனிங்கோ, வடிதிரவத்துக்கு வடிதிரவத்துக்கு அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைட் சேர்க்கிறோம். இது என்ன பரிசோதனை உங்களுக்கு சொன்னான், பண்பறை பகுப்பு மூன்று, பண்பறை பகுப்பு மூன்று சேர்க்க வடிதிரவது அமோனியம் அமோனியம் கிட்ட சேர்க்க பச்சை நிற வீழ்வடி புறப்பட்டது. உங்களுக்கு பிள்ளைகள் உங்களை ஒரு விஷயம் தெரியும், பண்பறிவோப்பு கூட்டம் மூண்டில் மூன்று கட்டேன் இருக்குது. ஒன்று ஏஎல் த்ரீ ப்ளஸ், மற்ற எஃப்இ த்ரீ ப்ளஸ், மற்ற சிஆர் த்ரீ ப்ளஸ். ஏஎல் த்ரீ ப்ளஸ் என்னவா இருக்குமெண்டா, அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்க ஏஎல் ஓஎஸ் த்ரைஸ் ஆகவும், எஃப்இ த்ரீ ப்ளஸ் எஃப்இ ஓஎஸ் த்ரைஸ் ஆகவும், சிஆர் த்ரீ ப்ளஸ் சிஆர் ஓஎஸ் த்ரைஸ் தான் வீழ்வடிவாக்கப்படும். அப்போ பண்பறிவோப்பு கூட்டம் மூண்டில் புறப்படுற அந்த வீழ்வடிவின்ற ஃபோமேட் ஹைட்ரோக்சைட் வீழ்வடியாக வரும். பண்பறிவோப்பு கூட்டம் மூன்றுக்குரிய சோதனை பொருளாக என்ன பிள்ளைகள் வெறும், அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைட் சேர்க்கிறோம். அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைட் சேர்க்க பண்பறிவோப்பு கூட்டம் மூன்றுக்குரிய கட்டங்களான ஏஎல் த்ரீ ப்ளஸும் எஃப்இ த்ரீ ப்ளஸும் சிஆர் த்ரீ ப்ளஸும் ஹைட்ரோக்சைட் வீழ்வடியாக புறப்படும். உங்களுக்கு இனி அடுத்த விஷயம் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், என்னென்னு கேட்டால், இந்த ஏலோய் த்ரைஸின்ற கலர் என்ன கலர், என்ன தம்பி இமேரன்ஸ் இருந்த கலர் என்ன கலர், வெள்ளை. சரியா, இப்போ இந்த கருப்பண்டு பார்த்துட்டு சொல்கிறேன்டா. சரி, எஃப்இஓஎத்ரைஸின் கலர் என்ன கலர்ன்னு கேட்டால் கபிலம். எஃப்இஓஎத்ரைஸின் கலர் கபிலம். சிஆர்ஓஎத்ரைஸின் கலர் என்ன கலர், பச்சை. அப்போ உங்களுக்கு இந்த கேள்வியின்படி பிள்ளைகள் இந்த கவனிங்கோ, இந்த கேள்வியின்படி உங்களுக்கு அமோனியம் குளோரைட் அமோனியம் இந்த கவனி அமோனியம் குளோரைட் அமோனியா நீர்க்கரைசல் சேர்க்க, சரியா, அமோனியம் குளோரைட் அமோனியா நீர்க்கரைசல் சேர்க்க அமோனியம் அமோனியம் குளோரைட்
அமோனியம் குளோரைட் அமோனியம் நீக்கிற சேர்க்க பச்சை நிற வீழ்வடிவண்டுகிட்ட அப்போ உனக்கு ஒரு கேஸ்டிங் வந்துடும். கட்டம் பண்பரைப்பு கூட்டம் மூண்டில் மூன்று கட்டம் தான் ஹைட்ரோக்சைடாக படியும். அந்த ஹைட்ரோக்சைட்டுக்களில் பச்சை நிற வீழ்வடிவு, அந்த ஹைட்ரோக்சைட்டுக்களில் பச்சை நிற வீழ்வடிவு சிஆர்ஓ இத்ரைஸ். அப்போ இதில் இருந்து நீ என்ன எடுக்கலாம், இதில் பண்பரிவோப்பு கூட்டம் மூண்டை சேர்ந்த கட்டேன்களான கட்டேனான சிஆர் த்ரீ ப்ளஸ் இருக்கலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி, அப்போ உங்களுக்கு தம்பி உங்களுக்கு சில பேருக்கு என்ன சந்தேக குணம் இருக்குது, என்ன நீங்கள் இதிலே வச்சு முடிவெடுக்க மாட்டீங்க, பச்சை நிற வீழ்வடிவு சிஆர் த்ரீ ப்ளஸ் நான் சொல்கிறேன். அப்போ அதை மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு இன்னொரு பரிசோதனை, கடைசி பரிசோதனை சொந்தக்க பேர் மேலே அஞ்சில் பெற்ற வீழ்வடிவு என்னியோஜ் ஏக்குவஸுடன் வெப்பப்படுத்தது. என்னியோஜ் ஏக்குவஸ் வெப்பப்படுத்தப்பட்ட போது பச்சை நிற கரைசல் புறப்பட்டது. சரி, உங்களுக்கு இந்த கவனி இங்கே பிள்ளையா, இதில் FeOH3 மற்றது AlOH3 CrOH3 இதுவளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், எக்ஸஸ் வன்கார கரைசல் NaOH, இது வழக்கும் எக்ஸஸ் NaOH, இதுக்கும் பிள்ளைகள் எக்ஸஸ் NaOH சேர்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இது காபிலம், இது வெள்ளை, இது பச்சை. உங்களுக்கு மிகையான வன்கார கரைசல் வன்காரம் வன்காரங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் NaOH. மிகையான ஐதான வன்காரம் சேர்க்கிறோம், மிகையான ஐதான வன்காரம் சேர்க்கிறோம், சேர்க்க உங்களுக்கு பச்சை நிற கரைசல் சேருது தெரியுதுன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமாடா ஒரு ஹைட்ரோக்சைட்டுகள் மிகையான ஐதான வன்காரமாக இருக்கணுமெண்டா, பொதுவாக தம்பி ஒரு வன்காரங்கள் பொதுவாக தாக்குறது என்னடா அமிலத்தோட அல்லது ஈரியல்போட தாக்கும். உங்களுக்கு தெரியும் FeOH த்ரைஸ், சரியா பிள்ளைகள், இதில் FeOH த்ரைஸ் ஒரு என்னவாக இருக்குமெண்டா மூல இயல்பாக இருக்கும், மென் மூல இயல்பாக இருக்கும். AlOH த்ரைஸ் என்னவாக இருக்கும், ஈரியல்பாக இருக்கும். CrOH த்ரைஸும் ஈரியல்பாக இருக்கும். அப்போ உங்களுக்கு சொன்னான் மிகையான ஐதான வன்காரத்தில் கரைய வேண்டுமாயின் அந்த ஹைட்ரோக்சைடு ஒன்று அமிலமாக இருக்கணும், ஒன்று ஈரியல்பாக இருக்கணும். அப்போ இது மூலம் FeOH3 மூலம் அண்டபடியா அது மிகையான ஐதான அமோனியம் ஹைட்ரோக்சைடில் கரையாது. அடுத்தது இதில் பாருங்க பிள்ளைகள், இது ஈரியல்பு AlOH3 ஈரியல்பு CrOH3 ஈரியல் பண்ணபடியா அது மிகையான ஐதான NaOH-ல கரையும் பிள்ளைகள், விளங்குதா? சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு இது இந்த ரெண்டும் கரைஞ்சு ஒரு கரைசலை திறப்போது உங்கள் இந்த கரைசலை எது பச்சை நிற கரைசல் திரும்பன்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் ஈரியல்பு ஹைட்ரோக்சைட்டுகளுக்கு மிகையான ஐதான வன்காரம் சேர்க்க அந்த விளைவு எழுதுறதுக்கு ஒரு 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 சுருக்கமான ஒரு முறை ஒன்று இருக்குது. வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளையா, இந்த கவனிங்கோ எல்லா விஷயத்தையும் சொல்லித்தாரேன், வடிவாக பாருங்கோ. என்னென்னு கேட்டால் உங்களுக்கு இதில் பார்ப்போம், உங்களுக்கு அல் இப்போ இதில் சோடியம் இருக்குது பிள்ளையர், இதில் இதில் இப்போ என்னென்னு கேட்டால் இதில் என்ன இதில் இப்போ என்ன சோடியம் இருக்குது, சோடியம் இருக்குது, சோடியம் உருவாக்குற ஆக்சைட், சரியா பிள்ளையர், சோடியம் உருவாக்குற ஆக்சைட், சோடியம் உருவாக்குற ஆக்சைட் என்ன ஆக்சைட் Na2O, சோடியம் உருவாக்குற ஆக்சைட் Na2O. அடுத்தது பிள்ளைகள் இந்த கவனி, இதில் அலுமினியம் இருக்குது, அலுமினியம் உருவாக்குற ஆக்சைட், அலுமினியம் உருவாக்குற ஆக்சைட் என்ன ஆக்சைட் Al2O3, அலுமினியம் Al2O3. ஒரு ஈரியல்பு ஹைட்ரோக்சைடுக்கு மிகையான ஐதான வன்காரம் சேர்க்க என்ன மாதிரி விளைவு எழுதுறா, இதில் பார் பிள்ளைகள், சோடியத்தின் ஆக்சைட் வன்காரமான NaOH-க்கு NaOH ஆக்சைட்டையும் AlOH-க்கு அலுமினியத்தின் ஆக்சைட்டையும் கூட்டி எழுது. சரி, அப்போ இதில் நாங்கள் என்ன செய்கிறோம்டா கூட்டி எழுதுவீங்க, கூட்டினா என்ன கூட்டினா என்ன வரும் என்று கேட்டால் இங்கே கவனிங்கோ, கூட்டினா என்ன வரும்
என்னேட்டு கூட்டினீங்களண்டா என்ன வெறுமண்டு கேட்டா கூட்டினீங்களண்டா என்ன வெறுமண்டா கூட்டினீங்களண்டா என்னேட்டு ஏஎல் டூ ஓ ஃபோர் ரெண்டு வெறும் என்னேட்டு ஏஎல் டூ ஓ ஃபோர் ரெண்டு வெறும் இதை நாங்கள் வெட்டி நீங்கள் ரெண்டால் சுருக்கினோம்ண்டா இதால் ரெண்டால் சுருக்கினோம்ண்டா என்ன வெறுமண்டா ரெண்டு என்னே ஏஎல் ஓ டு ஏக்குவாஸ் அங்கால் என்ன வெறும் ஏஸ் டு கோ லிக்விட்டை போடுங்கோ விளங்குதா சரி இங்கே கவனியுங்கோ இதில் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணுமென்று கேட்டால் இங்கே கவனிங்க பிள்ளையா இதில் 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 என்ன வெறுமண்டா என்ஏ டு ஏஎல் டு ஓ ஃபோர் இப்போ அதை சுருக்கினா ரெண்டு என்ஏஎல் ஓ டு ப்ளஸ் நீ ரெண்டு வெறும் சரியா ஓகே அப்போ இது என்ன வேறு இது நிறமற்ற கரைசல தோற்றுவிக்கம் பா இதுண்ட என்ஏஎல் ஓ டுன்ற கலர் என்ன கலருன்னு கேட்டால் பிள்ளைகள் நிறமற்ற கரைசல் இதுண்ட கலர் என்ன கலர் நிறம் மற்ற கரைசல் நிறமற்ற கரைசல் வெறும் நிறமற்ற கரைசல் வெறும் சரியா பிள்ளையா சரி சரி ஓகே பிள்ளைகள் இங்கே கவனிங்கோ உங்களுக்கு சொன்னான் என்னென்னு கேட்டால் இப்போ இப்போ இதில் ஈரியல்பு ஹைதரோக்சைடு ஈரியல்பு ஹைதரோக்சைடு மிகையான ஐதான வன்கரம் சேர்க்க இதில் அந்த வன்கரத்தின் ஒட்சைட்டும் அந்த ஈரியல்பு ஹைதரோக்சைடில் இருக்கிற அந்த ஏல் உலோகத்தின் ஒட்சைட்டை எழுதி டண்டையும் கூட்டுறோம் டண்டையும் கூட்டினீங்களண்டா உங்களுக்கு என்ன தெரியுமா டண்டை நாங்கள் கூட்டுறோம் டண்டையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வெறுமண்டா என்ஏ டு ஏஎல் டு ஓ ஃபோர் இதை பிள்ளைகள் டண்டால் நாங்கள் சுருக்கலாம் அப்போ ரெண்டு என்ஏ ஏஎல் ஓ டு ஏக்குவாஸ் அங்கால என்ன வெறும் ஏஸ் டு ஓ லிக்விட் வெறும் இது சுலபமான மெதட் அப்போ ஒரு ஈரியல்பு ஹைதரோக்சைட்டுக்கு மிகையான ஐதான வன்காரம் சேர்க்க என்ன மாதிரி விளை எழுதுறண்டா டண்டின்ற ஒட்சைட்டுக்களை எழுதி டண்டின்ற ஒட்சைட்டை எழுதி கூட்டி போட்டு அங்கால நீரை போடுவோம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இதுண்ட என்ன ஏலோட்டுன்ற கலர் நிறமற்ற கரைசல் நிறமற்ற கரைசல் நிறமற்ற கரைசல் சரியா ஓகே அப்போ பிள்ளைகள் விளங்குது அதே மாதிரி நாங்கள் இப்போ இங்கே கவனிங்கோ அடுத்த விஷயம் விஷயம் பார்த்தா இதில் இதில் சிஆர்ஓஎஸ் த்ரைஸ் சிஆர்ஓஎத்ரைஸ் இது என்ன வீழ்வடிவுன்னு தெரியும் பச்சை பச்சைன்ற வீழ்வடிவு அத்துடன் இது என்னென்னு தெரியும் ஈரியல்புன்னு சொன்னாங்கள் ஈரியல்பு ஈரியல்பு இதுக்கு நாங்கள் எக்ஸஸ் எக்ஸஸ் ஐதான எண்ணியோ சேர்க்கிறோம் சேர்க்க உங்களுக்கு என்ன மாதிரி விளைவு வரப்போகுதுன்னு கேட்டால் உங்களுக்கு இதில் இங்கே கவனிங்கோ இதில் சோடியம் உருவாக்குற ஒட்சைட்டையும் குரோமியம் உருவாக்குற ஒட்சைட்டும் இப்போ கூட்டி எழுத போகிறோம் அதான் வளமையான போய் நான் அந்த மெதட்ன்னு சொன்னான் அப்போ ரெண்டையும் கூட்டுவேன் ரெண்டையும் கூட்டினா இதில் என்ஏ டு ஓ சிஆர் டு ஓ த்ரீ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் என்ஏ டு சிஆர் டு ஓ ஃபோர் இதை சுருக்கினா என்ன என்ஏ சிஆர்ஓ டூ ரெண்டாவது விட்டு என்ஏ சிஆர்ஓ டூ அங்கால் என்ன போனது சொன்னான் ரெண்டின்ற ஒட்சைட்டையும் எழுதி கூட்டி போட்டு அங்கால நீரை போட சொல்லி சொன்னான் ஒரு ஈரியல்பு ஐதர் ஒட்சைட்டுகள் வெறும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்று கேட்டால் அல்லது இப்போ வளமையாக இந்த இப்படியான மெதட்லாம் கீறலாம் இல்லாட்டி நீங்கள் இப்படி ஒரு கொம்ப்ளெக்ஸாக நீங்கள் என்ன இதை போட்டு காட்டலாம் அதாவது சிஆர்ஓட் என்ஏ சிஆர்ஓட்டும் நீரும் சேர்ந்து என்ன இப்படி என்ன என்ஏ சிஆர் ஓஹெச் ஃபோர் டைம்ஸ் இப்படி ஒரு சிக்கலைனா நீங்கள் என்ன செய்யலாம் போட்டி காட்டலாம் சரி இங்கே வடிவ கவனிங்க பிள்ளைகள் இதில் உங்களுக்கு சிஆர்ஓ த்ரைஸ் ஒரு பச்சை நிற வீழ் வடிவென்று சொன்னான் ஈரியல்பு ஈரியல்புன்றா ஈரியல்புகள் உங்களுக்கு சொன்னால் என்ன சொன்னான் மிகையான ஐதான வன்கரத்தில் கரையும் அப்போ மிகையான ஐதான வன்கரத்தில் கரையும் என்ற படியாக கரையும் அப்போ கரைஞ்சு என்ன வேறு ஒரு கரைசலை கொடுக்கும் அது இந்த மெதட் என்னென்று எழுதுறேன்னு கேட்டால் இதில் சோடியம் உருவாக்குற ஒட்சைட்டையும் குரோமியம் உருவாக்குற ஒட்சைட்டையும் எழுதி கூட்டி போட்டு அங்கால நீரை போட்டால் சரி இப்போ இதில் கூட்டி போட்டு அங்கால நீரை போட்டால் சரி
சரி அப்ப இத நாங்க இப்படி எழுதலாம் இதுதான் உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டா இதுதான் உங்களுக்கு என்ன கலர் என்று கேட்டா இதான் என்ன கரைசல் பச்சை நிற கரைசல் கடும் பச்சை அல்லது பச்சை நிற கரைசல் என்று சொல்றது விளங்குதான் அப்ப உங்களுக்கு என்ன சிஆர்ஓய் திரைஸ் வீழ் வடிவு ஒரு பச்சை நிற வீழ் வடிவு அது மிகையான ஐதான அமோனியம் ஹைட்ரோக்சைட் கரைசல்ல கரைஞ்சு மிகையான ஐதான அமோனியம் ஹைட்ரோக்சைட் கரைசலில் கரைந்து கடும் பச்சை நிறம் அல்லது பச்சை நிற கரைசலை தோற்றுவிக்கும் அப்போ இதில் இருந்து அந்த பண்பரைப்பு கூட்டம் மூன்றில் பெறப்பட்ட ஹைட்ரோக்சைட் வீழ் வடிவு சிஆர்ஓஹைத்ரைஸ் என்று வரும் சரியா பிள்ளைகள் வடிவ கவனிங்கோ உங்களுக்கு ஈரியல்பு ஹைட்ரோக்சைட்டுகளுக்கு மிகையான ஐதான வன்காரம் எழுதிக்க இரண்டின்ற ஒட்சைட்டையும் எழுதி கூட்டி போட்டு அங்கால நீரை போட்டால் சரி இதே மாதிரி தான் நீங்கள் முக கேள்விப்பட்டிருப்பீங்க ஈரியல்பு உலோகங்களுக்கு வன்காரத்தோட தாக்கிக்க இதே போல தான் டண்டின் ஒட்சைட்டையும் எழுதி கூட்டி போட்டு அங்கால என்ன போடணும் ஐதரசன் வாயுவை போடுவோம் இது ஈரியல்பு ஹைட்ரோக்சைட் வடியா டண்டின் ஒட்சைட்டையும் எழுதி கூட்டி போட்டு என்ன வெறும் அங்கால நீரை போட சொல்லி சொன்னான் விளங்குதா பிள்ளைய ஓகே பிள்ளைய இப்போ நாங்கள் என்ன கடைசியாக ஒரு சமரிய ஒரு விஷயத்துக்கு வருவோம் இதில் உங்களுக்கு என்னென்றது தெரியுமென்று கேட்டால் முதலாவது சரி இப்போ இந்த பரிசோதனையிலிருந்து முதலாக முடிவு ஒரு அனுமானங்களை சொல்லிக்கொண்டு போகிறேன்னு குயிக்கா இதில் கலவை காய்ச்சி வடித்த நீரில் கலைக்கப்பட்டது நிறமுடைய கரைசல் புறப்பட்டது அப்போ இதில் இந்த என்ன அனுமானம் எழுதுவீங்க இதில் டீக்குழு தாண்டல் உலோக கற்றையன்கள் இருக்கலாம் என்று முடிவெடுப்பீங்க அடுத்த ரெண்டாவது கலவை நீர்க்கரசலுக்கு ஐதான ஏச்சியஸுக்கு வெள்ள வீழ்வடி புறப்பட்டது ஐதான ஏச்சியல் என்ன சேர்த்து வெள்ள வீழ்வடி வேணா பண்பரைப்பு கூட்டம் ஒன்றுக்குரிய பரிசோதனை சொல்லப்பட்டிருக்கு பண்பரைப்பு கூட்டம் ஒன்றில் புறப்படுற அந்த வெண்ணிற வீழ்வடிவு இதில் இந்த வெள்ள வீழ்வடிவு ஏஜிசிஎல் பிவிசிஎல் டு ஏஜி டு சிஎல் டூவாக இருக்கலாம் என்று எடுப்பீங்க அடுத்த மூன்றாவது பரிசோ மூன்றாவதுக்குரிய அனுமானம் மேலே தண்டில் பெற்ற வீழ்வடி வடிக்கப்பட்டு ஐதான அமோனியாவுடன் பரிகரிக்கப்பட்டது வீழ்வடிவு கரைஞ்சு நிறமற்ற கரைசல் பெறுது உங்களுக்கு பிபிசிஎல் டு ஏஜிசிஎல் ஏஜி டு சிஎல் டூவில் மிகையான ஐதான அமோனியாவில் கரைவது எது ஏஜிசிஎல் அப்போ இந்த வீழ்வடிவு கட்டாயம் என்ன வீழ்வடிவு ஏஜிசிஎல் சரியா அடுத்தது என்ன மேலே தண்டில் பெற்ற வடிதிரவத்துக்கு ஏஜிடேஸ் வாயு குமிழப்பட்டது வீழ்வடிவு எதுவும் இல்லை என்று கேட்டால் அப்போ இது பண்பரைப்பு கூட்டன் டண்டுக்குரிய பரிசோதனை சொல்லிக்கிறாங்க அப்போ வீழ்வடிவு எதுவும் இல்லைன்னு கேட்டால் அப்போ இதில் பண்பரைப்பு கூட்டன் டண்டை சேர்ந்த கட்டியன்கள் இல்லை அடுத்தது மேலே நாளில் அதாவது நாலாவது பரிசோதனையில் பெற்ற வடிதிரவம் கொதிக்க வைக்கப்பட்டு கொதிக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன முதல் ஏஜிடேஸ் போட்டால் அந்த ஏஜிடேஸ் அகற்றுறதுக்கு சிறிதளவு அமோனியம் குளோரைட் அமோனியம் கைட்ரோஸ் சேர்க்க பச்ச வீழ்வடி வந்து கேட்டால் கட்டாயம் இதில் என்ன பண்பரைப்பு கூட்டம் மூன்றுக்குரிய பரிசோதனை பண்பரைப்பு கூட்டம் மூன்றுக்குரிய சோதனை பொருளாக அமோனியம் குளோரைட் அமோனியம் கைட்ரோக்சை சேர்க்கிறோம் அமோனியம் குளோரைட் அமோனியம் கைட்ரோஸ் சேர்க்க பண்பரைப்பு கூட்டம் மூண்டை சேர்ந்த கட்டியங்கள் ஹைட்ரோக்சைட்டாக படியும் என்று சொன்னான் அந்த ஹைட்ரோக்சைட் ஏலோய்த்ரைஸ் சிஆர்ஓஹைத்ரைஸ் எஃப்இஓஹைத்ரைஸாக இருக்கும் இதில் பச்சை நிறமான ஹைட்ரோக்சைட் சிஆர்ஓஹைத்ரைஸ் அடுத்த விஷயம் கடைசிக்கு வருவோம் இந்த மேலே நாளில் பெற்ற வீழ்வடிவு என்னோச்சுடன் சேர்க்கவும் பச்சை கரைசல் புறப்பட்டு கேட்டால் உங்களுக்கு தெரியும் பண்பரிவப்பு கூட்டம் மூன்று ஹைட்ரோக்சைட்டுகளில் ஏலோய்த்ரைஸும் சிஆர்ஓஹைத்ரைஸும் மீயான அமோனியாவில் கரையும் ஏலோய்த்ரைஸ் கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தரும் சிஆர்ஓஹைத்ரைஸ் கரைந்து கடும் பச்சை நிற அல்லது பச்சை நிற கரைசலை தரும் விளங்குதா பிள்ளை எழுப்ப கலவையில் உள்ள இரு உலோக கட்டியன்களை இனங்காண்க கலவையில் உள்ள இரு உலோக கட்டியன்களும் என்ன கட்டியன்கள் என்று கேட்ட உங்களுக்கு இதில் ஏஜி ப்ளஸ் மற்றது சிஆர் த்ரீ ப்ளஸ் போடலாம் சரியா அடுத்தது இதில் அடுத்த கடைசி கேள்வி என்ன சொல்லிக்கிறாங்க கேட்டால் சோதனை அஞ்சில் உருவான பச்சை நிற வீழ்வடிவுக்கு எண்ணெயோ சேர்த்து ஏஸ்ட் ஓட்டு என்பவற்றை சேர்த்து சூடாக்கும் அவதானம் புறப்பட்டது சரி அப்போ இதில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன இந்த பச்சை நிற வீழ்வடிவுக்கு எண்ணெயோ சேர்த்து ஏஸ்ட் ஓட்டு சேர்க்கிறோம் பிள்ளை அஞ்சு வழியாக கவனிங்கோ இதில் இங்கே கவனிங்கோ சிஆர்ஓஹைத்ரைஸ் படிப்பாம் ஏஸ்ட் ஓட்டு சேர்க்கிறோம் என்ன வச்சு முன்னிலையில் என்ன வெறுமண்டா சோடியம் குரோமேட் ஏக்வாஸ் அதே நேரத்தில் ஏஸ்டுவோ லிக்விட்டும் வெறும் உங்களுக்கு தெரியும் இதில் சோடியம் குரோமேட் என்ன கலர் மஞ்சள் அநேகமான குரோமேட்டுகள் பொதுவாக என்ன கலர் மஞ்சள் சோடியம் குரோமேட்டின் மஞ்சள் காரணம் என்ன ப்ளஸ் இல்லை எஸ்குழு கட்டியங்களுக்கு நீக்கரசல் நிறம் இல்லைன்னு சொன்னான் அப்போ இதில் சோடியம் குரோமேட் மஞ்சள் நிறத்துக்கு மஞ்சள் நிறத்துக்கு காரணம் இந்த குரோமேட்டைன் குரோமேட்டுகள் பொதுவாக மஞ்சள் நிறம்
இப்போ உங்களுக்கு ஏஜி டு சிஆர்ஓப்போ சில செங்கட்டி சோப்புன்ற மாதிரி இருக்குது, அதில் காணப்படுற பங்குட்டு தன்மை காரணமாக வரும். சரியா? அப்போ இதில் இப்போ இந்த இந்த தாக்கத்தை நீங்கள் எழுதி கொண்டீங்களா? சரி சரி, இது நாங்கள் இப்போ பண்டொறைப்பு கூட்டம் மூன்று படிக்கேற்ற திருத்தமாக படிப்போம். என்னென்று கேட்டால் இதில் இது இது ப்ளஸ் த்ரீ, இது மைனஸ் ஒன், இது ப்ளஸ் சிக்ஸ், இது மைனஸ் டூ. சரியா? அப்போ இதில் இவர் என்ன செய்யும் என்று கேட்டால், இதில் என்ன நடக்கும் என்று கேட்டால், இதில் ஆக்சிடேஷன் நடக்கும். இதில் என்ன மைனஸ் ஒன் என்ன செய்யும்? தாழ்த்தப்படும். சரியா பிள்ளைகள், கிளியரா? அப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு என்ன திருத்தமாக விளங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, மீண்டும் என்ன இன்னொரு வகுப்பில் என்ன அந்த பண்பர் வகுப்பு கூட்டன் டண்டுக்குரிய கட்டென்களுக்கான என்ன உறுதிப்பாட்டு பரிசோதனை பற்றி கதைப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகே, சரி, எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.